மொபைல் மூலமாக ஆன்லைனில் இ பாஸ் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்திதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் புரியும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்களை கிளிக் பண்ணினா நான் போகிற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் கூகுள் ஓப்பன் பண்ணிக்காங்க அதில் டிஎன் இ பாஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க சர்ச்சு கொடுங்க அதில் பார்த்தீங்கன்னா டிஎன்இ ரி ரி அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அப்படி இல்லைனாலும் இ ரிஜிஸ்டர் டாட் டிஎன்இ ஜிஏ டாட் ஓஆர்ஜின்னு டைப் பண்ணினா டேரெக்டாக வந்து அந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு போயிடும் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுவோன்னே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் அதாவது கம்மிங் இன் ஸ்டேட் தமிழ்நாடு ஃப்ரம் அதர் ஸ்டேட் வேறு ஸ்டேட்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னா ஃபஸ்ட் இருக்க செலக்ட் பண்ணியாங்க ஃபாரின்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்படின்னா ரெண்டாவது இருக்கதான் செலக்ட் பண்ணியாங்க நம்ம வந்து வேறு ஸ்டேட்டில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வரனால ஃபஸ்ட் இருக்குது பார்த்திங்கன்னா அதை க்ளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்பாங்க உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிடுங்க என்ட்ரி பண்ணிட்டு பக்கத்தில் கேப்சா நம்பர் கொடுத்துருக்காங்களா அந்த நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிடுங்க என்ட்ரி பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி போயிருக்கும் அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிடுங்க மூணு ஆப்ஷன் வரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தனிநபர் குளிர்ச்சாலை வழிப்பயணம் ரெண்டாவது நம்பர் குழு ரயில் விமானம் வழி தமிழ்நாட்டின் உள் நுழைதல் ரெண்டாவது மூணாம் ஆப்ஷன் புலம்பெயர் தொழிலாளர்களை தமிழ்நாடு கலைத்துறல் மூணு ஆப்ஷன் காட்டுறோம் நம்ம வந்து பைக்கு பஸ்ஸு கார் வேனில் போகிறனால நம்பர் குழு சாலை வழி பயன்படுத்தல அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஸ்டெப் காட்டுவாங்க இந்த மூணு ஸ்டெப்பில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காரணம் அதில் வந்து மேரேஜு மெடிக்கல் எமர்ஜென்சி டெத்து ஒர்க் லேட்டர் அதர்ஸ்னால ரீசன் இருக்கும் நீங்கள் என்ன ரீசனோ வந்து அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க நான் இப்போ வந்து ஒர்க் லேட்டர் அப்படின்னு இருக்கல அதை க்ளிக் பண்ணிக்கிறேன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ரேஞ்ச் அப்படின்னு இருக்கில்ல அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணோன்னே கம்மிங் இன்சைட் தமிழ்நாட் ஃப்ரம் அனதர் ஸ்டேட்னுக்குள்ள அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து ரீசன் டீட்டெயில்ஸ்ங்க உங்களோட ரீசன் என்னவோ அதை வந்து நீங்கள் நீங்கள் என்ட்ரி பண்ணிடுங்க அதுக்கடுத்து ட்ராவல் டேட்டுன்னு இருக்கில்ல நீங்கள் எந்த டேட்டில் வந்து ட்ராவல் பண்ணிக்கலோ அந்த டேட்டை வந்து நீங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க அதுக்கடுத்து விண்ணப்பதாரர் பெயர் வந்து நீங்கள் என்னவோ அதை வந்து நீங்கள் என்ட்ரி அதுக்கு அதுக்கடுத்து பாலனை வந்து நீங்கள் மேலா ஃபீமேலாக அதர்ஸுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து உங்களுடைய தாய் அல்லது தந்தை கணவர் பேர் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிடுங்க அதுக்கடுத்து விண்ணப்பதாரன் வயது என்னவோ அதை நீங்கள் நீங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரி அதுக்கு அதுக்கடுத்து விண்ணப்பதாராக தவிர மற்ற பயனல் எண்ணிக்கை உங்கள் விண்ணப்பதாரை தவிர வேறு பேனல் யாராவது வந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிடுங்க மேக்ஸிமம் அளவு பார்த்திங்கன்னா ஏழு பேர் வரைக்கும் இந்த இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வினபாரோட அடையாள சான்றுகை சான்றுகை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னென்ன சான்றவை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்களா அப்படின்னா இதிலே கொடுத்துருக்காங்க ஆதார் கார்டு ரேஷன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு பாஸ்போர்ட் இந்த இதில் வந்து ஏதாவது செலக்ட் பண்ணிங்க பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செலக்ட் பண்ணீங்களோ அதை நம்பரை வந்து இங்கே அடுத்ததில் ஐடி ப்ரூஃப் நம்பர்னு கேட்டுருக்காங்களே அந்த ஐடி ப்ரூஃப் நம்பரில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணியிருங்க என்ட்ரி பண்ணிவிட்டு ரைட் சைடில் வந்து சூஸ் ஃபெல்ட்ருக்கில் அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செலக்ட் பண்ணிக்கலோ அந்த ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க லெஸ் தென் வந்து ஐநூறு கேபிகல் இருக்கணும் அலோட் ஃபார்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஓசி சிஎக்ஸு பிடிஎஃப் பிஎன்ஜி இது மாதிரி தான் வந்து இதை வந்து அலோட் ஆகும் அதுக்கு அதுக்கடுத்து வாகன வகைன்றிருக்கல அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எது மூலமாக வந்து போகிறீங்க பஸ்ஸா வேனா இனோவா இல்லை சுவா கார் எதில் போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடில் வந்து வைக்கலோட நம்பரை வந்து நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணிடுங்க என்ட்ரி பண்ணிவிட்டு கூடுதல் தகவல் எதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ட்ரி பண்ணிடுங்க என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க ஸ்டெப் டூ பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டூ அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருங்க ஃப்ரம்ங்கிற நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்து வரீங்களோ அந்த ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிடுங்க இப்போ எக்ஸாம்பிள் காண்டி கேரளா அப்படின்னா கேரளாங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க அதில் டிஸ்ட்ரிக்னவோ அதையும் செலக்ட் பண்ணியிருங்க அடுத்த தாலுகா அதையும் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிடுங்க அதுக்கடுத்து உங்களுடைய ஃப்ளாட் என்ன என்னவோ அதை என்ட்ரி பண்ணுங்கள் அதுக்கடுத்து உங்களை ஸ்ட்ரீட் நேம் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுங்க அடுத்து எந்த இடமோ அதை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிடுங்க அதுக்கடுத்து பெண்கோடு என்னவோ அதையும் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிடுங்க அடுத்து வந்து நீங்கள் தமிழகிலேயே கடக்கும் மாவட்டம் நீங்கள் இருந்து எந்த மாவட்டத்தை வந்து கிராஸ் பண்ணுறீங்கிறத அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு டூவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம என்ன போடணும்னா டூவில் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து தாலுகா என்னவோ அதையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து ஃப்ளாட் நம்பர் என்ன அதை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிடுங்க அடுத்து தெருவின் பெயர் என்னவோ அதை என்ட்ரி பண்ணிடுங்க அதுக்கிறது இடம் என்னவோ அதையும் நீங்கள் என்ட்ரி பண்ணிடுங்க அடுத்து பின்கோடு என்னவோ அதையும் நீங்கள் என்ட்ரி பண்ணிடுங்க என்ட்ரி பண்ணிவிட்டு இதுவுமே அதே மாதிரி தமிழில வந்து கடக்கும் இடம் அதாவது எந்த இதில் வந்து நீங்கள் கிடக்குறீங்க அப்படின்னு அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஸ்டெப் த்ரீ இதில் ஆட் பேசஞ்சர்க்களை நம்ம அப்ளிகேஷனில் வந்து எத்தனை பேசஞ்சர் வந்து டைப் பண்ணியிருக்கோமோ அத்தனை பேசஞ்சரை வந்து இதில் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் ஆட் பேசஞ்சர் இருக்கலை அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கேட்கும் பேசஞ்சர் ஏஜ் கேட்கும் ஜெண்டர் வந்து என்னவோ அதை செலக்ட் பண்ணியாங்க அடுத்து மதர் ஃபாதர் ஹஸ்பண்டை வந்து நீங்கள் டைப் அதுக்கு அதுக்கடுத்து ஆதார் பாஸ்போர்ட் பேன் நம்பர் ஏதாவது வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிடுங்க என்ட்ரி பண்ணிட்டு காப்பி அட்ரஸ் ஃபுண்ட் இருக்குதுல அப்ளிகன் அட்ரஸே வந்து வர மாதிரி இருந்தால் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு அப்ளிகன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணோடனே ஃப்ரண்ட் டூ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும் கீழே ஆடுங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஆட் பண்ணோன்னே கீழே வந்து காட்டும் நேமு ஏஜு ஜெண்டரு ஐடி ப்ரூஃப் நம்பரு ஃப்ரம் டூ எல்லாமே காட்டும் ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எடிட் அப்படிங்கிறதுக்கும் எடிட்டில் அடிட் பண்ணி வேணா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்காங்க ரிமூவ் ஆனாலும் ரிமூவில் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு அலோவுங்கிறத டிக்குங்கிறத கொடுத்துருங்க டிக்கு கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இ பாஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கட்டுவாங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து தனிநபர் குளு ரயில் விமான வழி தமிழ்நாட்டின் நுழைதல் இதுக்கு வந்து இ பாஸ் போகிறது அப்படி அப்படின்னு பார்த்துடும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கேட்டும் ரயில் உள்நாட்டு மாணங்கிறது நம்ம ரயிலுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பா ஓப்பன் ஆகும் அதில் கடந்த ஏழு நாட்களுக்கு வேறொரு நாட்டிலிருந்து நீங்கள் இந்தியா வந்திருந்தால் நீங்கள் சர்வதேச வரையே தேர்ந்தெடுக்கணும் இல்லைனா உங்களுக்கு வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு போட்டிருப்பாங்க நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க பார்த்துட்டு கன்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் வந்து ஒரு மூணு ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க மூணு வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம அதில் தான் ஃபர்ஸ்ட்டு நேம் டைப் பண்ணிக்கோங்க ரெண்டாவது பால் நேம் என்னமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க அடுத்து மதர் ஃபாதர் ஹஸ்பண்ட் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கங்க அடுத்து விண்ணப்பதாரின் வயது என்னவோ அதையும் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிடுங்க அதுக்கடுத்து விண்ணப்பதாரம் தவிர மற்ற பயனாளி எண்ணிக்கை வந்து இதில் வந்து நாலு பேர் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன அடையாள சான்ற இயற்கையில் அதை கிளிக் பண்ணணுன்னே அதில் பார்த்த மாதிரி தான் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு பாஸ்போர்ட் இதில் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு இதில் அந்த நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிடுங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் சூஸ் ஃபைல் இருக்குதுல இதில் போய்ட்டு நீங்கள் வந்து நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கமோ அந்த ஃபைலை வந்து அட்டாச் பண்ணிடுங்க இதில் கேபி பார்த்தீங்கன்னா ஐநூறு கேபிக்குள்ளே தான் லெஸ்ஸனில் இருக்கணும் அடுத்து ட்ரெயின் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணிடுங்க கோச் நம்பரையும் சீட் நம்பரையும் என்ட்ரி பண்ணிருங்க எங்கேருந்து கிளம்புறீங்களோ அந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணிக்காங்க எங்கே போகிறீங்களோ அந்த இடத்தையும் செலக்ட் பண்ணிக்காங்க காப்பி ஆஃப் ட்ரெயின் டிக்கெட்டில் உங்கள் ட்ரெயின் டிக்கெட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அட்டாச் பண்ணிடுங்க அடுத்து பிஎன்ஆர் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிடுங்க வெப்சாட் டேட் நீங்கள் எத்தனாந்தேதி போகிறீங்களோ அத்தாம் தேதியை வந்து செலக்ட் பண்ணிக்காங்க டயத்தையும் செலக்ட் பண்ணிக்காங்க தேதி கிளம்புறீங்களோ அந்த டேட்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க டைமிங்கும் செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த மூணு பாக்ஸை வந்து டிக் பண்ணிடுங்க டிக் பண்ணிவிட்டு கூடுதல் தவிர ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இங்கேருந்து கிளம்புறீங்க இங்கேருந்து போகிறீங்க ஃப்ரண்ட் டூ கேக்கும் அதை நீங்கள் டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்டெப் த்ரீ போயிடும் ஸ்டெப் த்ரீல பார்த்தீங்கன்னா ஆட் பேசினர் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம அந்த இதுக்கு பார்த்தோம்ல நீங்கள் தனிநபர் நபர் வழி அதுக்கடுத்து சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்தோன்னே ட்ரான்சாக்சன் கடிஷன் கேட்பாங்க டிக் பண்ணானே முடித்தோடனே உங்களுக்கு இ பாஸ் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் பண்ணுவாங்க அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே அப்புறம் இந்த விட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்